Hello friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பனீர் தோசா. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு முதல்ல அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் போடுங்க. பட்டர் நல்லா உருகின உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த பட்டரோடையே சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பட்டரில் தான் செய்யணுன்றது இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல அரோமாவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்குறத கூட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு தக்காளியை அதையுமே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும், அதனால் இப்போ அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அதனால் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பொடிகளுடைய வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு நமக்கு மசாலா. இப்போது இது கூடவே நான் இன்றைக்கி இந்த பனீர் தோசைக்காக ஒரு 200 கிராம் பனீரை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. துருவி தான் சேர்க்கணுன்றது கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் கையிலேயே நல்லா அந்த பனீரை வந்து மசிச்சு விட்டுட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா பனீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் படி அதை வந்து துருவியோ இல்லை கைகளாலேயோ நல்லா மசிச்சு விட்டுட்டு சேர்த்துருங்க. இது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த பனீரும் இந்த மசாலாவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தான் எல்லா பனீர் மேலேயும் அந்த மசாலா வந்து கோட் ஆகும். இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமாக வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ இந்த பனீர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பனீருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் அது கூடவே வந்து சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதே மசாலாவை நீங்கள் சப்பாத்திலேயோ இல்லை பரோட்டாலேயோ கூட ஸ்டஃப் பண்ணி போட்டு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி அது மேலேயே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு தோசைக்குள்ளே வைக்க வேண்டிய பன்னீர் மசாலா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக தோசை ஊற்றலாம். அடுப்பில் தோசை கல்லை வச்சுட்டு கல் காஞ்ச உடனேயே தோசையை ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் மெல்லிசாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ தோசை வந்து வேக விடணும், அதனால் வந்து முதல்ல ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க தோசையை. இந்த தோசையும் வந்து நம்ம வந்து ரவா தோசை மாதிரியே வந்து திருப்பி போட்டெல்லாம் சுடக்கூடாது, அதனால் எண்ணெய் விட்டுட்டு நல்லா முருகலாக வர வரைக்கும் மூடி போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா தோசை வெந்துடுச்சு. இப்போது இது மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பன்னீர் மசாலாவை எடுத்து தோசை ஃபுல்லாக நல்லா அந்த மசாலாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மசாலா எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது மேலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டுருங்க. பட்டர் போட்ட உடனே அந்த பட்டர் லைட்டாக உருக ஆரம்பித்த உடனேயே தோசையை மடக்கி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நமக்கு சூடான ரொம்பவே டேஸ்டான பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த தோசைக்கு பொதுவாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவை இருக்காது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அல்லது புதினா சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.